ராமருக்கும் ராவணனுக்கும் இடையே கடுமையான போர் நடந்து கொண்டிருந்த சமயம். ராமர், லக்ஷ்மணர், சுக்ரீவன், ஹனுமான் என்று எல்லோரும் ராவணனின் பெரும் படையுடன் சளைக்காமல் போரிட்டனர். ராவணன் தன் மந்திரிகளை அழைத்தார். மந்திரியாரே, போரின் நிலைமையை விளக்குக. அரசே, மன்னிக்க வேண்டும். நாம் நமது பாதி படையை இழந்து விட்டோம். என்ன என்ன கூறுகிறீர்கள்? நிலைமையை சமாளிக்க வேண்டுமே. சரி, எனது தம்பி கும்பகர்ணனை போருக்கு ஆயத்தமாக சொல்லுங்கள். கும்பகர்ணன் மிக பயங்கரமாக போரிட்டான். ஆனால் ராமர் அவனை கொன்றார். அரசே, கும்பகர்ணன் இறந்து விட்டார். என்ன, தம்பி இறந்து விட்டானா? அப்பொழுது ராவணனின் மகன் இந்திரஜித், தந்தையே, உத்தரவிடுங்கள். நான் அந்த ராமரையும் லக்ஷ்மணரையும் கொன்றுவிட்டு வருகிறேன். சபாஷ் மகனே, சபாஷ். வெற்றியுடன் திரும்பி வா. இந்திரஜித் பிரம்மாவிடமிருந்து பல வரங்களை பெற்றவன். அவனை யாராலும் வெல்ல முடியாது என்பதும், யார் கண்களுக்கும் புலப்படாமல் போரிடலாம் என்பதும் அதில் அடங்கும். இந்த இருவரையும் கொன்றுவிட்டால் குரங்கு கூட்டம் மனமுடைந்து சிதறிவிடும். இந்திரஜித் லக்ஷ்மணருடன் போர் புரிய சற்று நேரத்தில் இந்திரஜித் பிரம்மாவிடம் பெற்ற ஆயுதத்தால் தாக்கினான். அண்ணா! ஆ! லக்ஷ்மணன் கதறியவாறு மண்ணில் சாய்ந்தார். இதை கேட்ட குரங்குகள் சிதறி ஓடின. ஓடுங்கள், ஓடுங்கள், லக்ஷ்மணர் தாக்கப்பட்டு விட்டார். ஹனுமான் இதைக் கண்டு பதற்றமடைந்தார். இருந்தாலும் போரிட்டார். அன்று அந்தி பொழுதில் என்ன, லக்ஷ்மணர் மயக்கமடைந்துள்ளார். லக்ஷ்மணரை தூக்கிக் கொண்டு ராமரிடம் சென்றார். என்ன ஆயிற்று என் தம்பிக்கு? ராமரின் வருத்தத்தை கண்ட ஹனுமான் உடனே ஊருக்குள் சென்று ராவணனின் அரச வைத்தியரான சுசேனாவை தூக்கி வந்தார். வைத்தியரே, சீக்கிரம் இவருக்கு வைத்தியம் பாருங்கள். இவரை காப்பாற்ற ஒரு மூலிகை வேண்டும். அது சஞ்சீவினி மூலிகை. இமயமலையில் மட்டுமே கிடைக்கும். விடிவதற்குள் கொண்டு வந்தால் உயிரை காப்பாற்றலாம். இல்லை என்றால்... உடனே ஹனுமான் ராமரை வணங்கி, உத்தரவு கொடுங்கள், நான் சென்று மூலிகையுடன் திரும்புகிறேன். உன்னால் மட்டுமே முடியும், சீக்கிரமாக திரும்பி வா. ஹனுமான் விண்ணிலே மின்னல் போல் பறந்து சென்றார். நீண்ட தூரம் சென்ற பின்னர் இமயமலையை அடைந்தார். பல மலைகளை பார்த்தவர், அந்த மலை மட்டும் மிக பிரகாசமாக இருக்கிறது. அப்படியென்றால் அங்குதான் அந்த மூலிகை இருக்க வேண்டும். அங்கு தரை இறங்கிய ஹனுமான், என்ன இது, இங்கு பல மூலிகை செடி உள்ளதே, எது அந்த சஞ்சீவினி மூலிகை? இரவு முடியப் போகிறது. உடனே ஹனுமான் அந்த மலையையே பெயர்த்து எடுத்துக்கொண்டு பறந்தார். விடியும் சமயம் நெருங்கிவிட்டது. அதனால் அவர் சூரியனை பிடித்து கையின் அடியில் வைத்துக் கொண்டார். மிக வேகமாக செல்ல வேண்டும். ராமரும் மற்றவர்களும் ஹனுமானின் வருகைக்காக ஆவலோடு காத்திருந்தனர். விடியும் சமயமாதலால் பதற்றத்துடன் காணப்பட்டனர். திடீரென்று ராமனின் முகம் பிரகாசமானது. ஹனுமான் மலையுடன் தரையிறங்கினார். சுசேனா உடனே மூலிகையை பறித்து அதன் சாற்றை லக்ஷ்மணரின் வாயில் ஊற்றினார். எல்லோரும் ஆவலுடன் பார்க்க, சட்டென்று லக்ஷ்மணர் எழுந்து உட்கார்ந்தார். எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தனர். குரங்குகள் எல்லாம் துள்ளி குதித்தன. ராமர் லக்ஷ்மணரை தழுவிக்கொண்டார். ஹனுமான், எனக்கு பல சமயங்களில் நீ உதவியுள்ளாய். ஆனால் இன்று நீ செய்தது பேருதவி.
உனக்கு என்றும் என் ஆசி உண்டு. ஹனுமான் பிடித்து வைத்திருந்த சூரியனை விடுவித்துவிட்டு ராமரை வணங்கினார்.